இப்ப கர்ம வினைகள் என்னை தொடருமா? தொடருமா ஐயா? தொட இல்லன்னா பிறகு எப்படி நம்ம எப்படி வாழ்றது? அதான் ஐயா, இப்ப இது இப்ப அந்த 60%ன்றது வந்து நம்ம ஆளுமையில இருக்குது, 40% நம்ம ஆளுமையில இல்லைன்னு சொன்னீங்க ஐயா. சரி, இப்ப இது வந்து இப்ப உங்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவம் எல்லாமே கர்மாவால ஏற்படுத்துறது தானே? நல்லது கெட்டது எல்லாமே கர்மாங்கும் போது, கர்மாவே இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? புதுசா அவங்களுக்கு கர்மாவை வந்து சேர்க்கறது வேணா கிடையாது, எல்லாம் இருக்கலாம். புது கர்மாவை உற்பத்தி பண்றது வேணா அவங்களுடைய இதுல குறையா இருக்கலாம். அதுலயுமே நல்ல கர்மாவை உற்பத்தி பண்ற நல்லது தானே, நல்லது உற்பத்தி பண்ணிக்க வேண்டியதானே. இப்ப புது கர்மா இப்ப எனக்கு சேராதுங்களா? ஆமா, இந்த நாண நிலையில இருக்கும் போது சேராதுங்க. ஆமா, ஆனா பழைய கர்மாவை அனுபவிச்சுதான் ஆகணுங்களா? பழைய கர்மாவுமே கூட நீங்க புது கர்மா செய்யறதுனால பழைய கர்மாவும் கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. நீங்க அதாவது கர்மாவை வந்து இல்லாம போகாது, மாறி அமையும். உங்களுக்கு மோசமானதுக்கு தான் நல்லது நடக்கிற மாதிரிமா. சரிங்க, இப்ப வந்து இது ஒரு அனுபவம் நடக்குது. ஆனா அந்த அனுபவத்து அந்த அனுபவம் வந்து பாத்தீங்கன்னா அனுபவம் நடக்கிறதுக்கு காரணம் நான் இல்லைங்கய்யா. இது கர்ம வினைகள் நம்மளுக்கு வருதுங்களா இல்ல வந்து அனுபவம் வந்து அனுபவங்கிறதுக்கும் கர்மாவுக்கும் சம்பந்தம் இல்ல? வெளி அனுபவங்க, வெளி சூழ்நிலை, வெளி சூழ்நிலைகள் வந்து கர்மாவால ஏற்படுது, சூழ்நிலைகள் ஏற்படுறதுலாம் கர்மா. ஆமாங்க, வெளி சூழ்நிலை வந்து உண்டாகுதுங்க ஐயா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மேலதேவி 2 வருஷத்துக்கு மேல ஆகுதுங்க. எங்க மிஸ்ஸஸ் வந்து என்னுடைய உணர்வுகளே புரிஞ்சு நடந்துக்க மாட்டேன்றாங்க. இப்ப வந்து என்னுடைய ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா நைட்டு வந்து 9 மணி வரைக்கும் நின்றுக்கிறதே நடந்து நிக்கிறதாங்க வேலைங்க ஐயா. அப்படி இருக்கும்போது நான் டெய்லி சொல்லாமா, பாதம் வலிக்குதுமா, கால் வலிக்குமா, முடியலமா அப்படின்னு சொல்வேன். அப்போ வந்து நான் வீட்டுக்கு வரைச்சு கால் வலியோட பாதம் வலியோட களைப்போடு தான் வரும் வேலை செஞ்சுட்டு. அப்படி இருக்கும்போது என்ன புரிஞ்சுக்கணும், பாத்ரூம்ல தண்ணி வைக்கிறது, நான் வந்ததுமே கரெக்டா சாப்பாடு போட்டு ரெண்டு அதான் என் நிலையை புரிஞ்சு நான் அடுத்தடுத்து அவங்க செய்ய மாட்டேன்ட்டாங்க. அது நான் என்னுடைய நிலையை வந்து வார்த்தையை சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேன்ட்டாங்க. இதுதான் கர்ம வினைங்களா இல்ல அவங்க புரிஞ்சுக்கிற திறமை இல்லைங்களா? இல்ல, இதெல்லாம் இந்த சூழ்நிலைகள் எல்லாமே கர்ம வினையினால ஏற்படுதுன்னு வச்சுக்கலாம். இப்ப இதை வந்து நீங்க வந்து நீங்க பாதிக்காம எடுத்துக்கிடணும், அவ்வளவுதான். அது பாதிப்பு ஏற்படும், அதை நீங்க பொருட்படுத்தாம இருந்தீங்கன்னா நீங்க அதுல இருந்து விடுபட்டுட்டீங்கன்னு இருக்கும். மனசளவுல விட்டுறீங்க, மனசளவுல நீங்க அது வந்து கொஞ்சம் குற்றமா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா மனசளவுல கொஞ்சம் பாதிக்கப்படுவீங்க. சரி, அதுதான் நம்ம கர்மா அப்படிதான் சொல்லி இது ஈஸியா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா மனசளவுல பாதிப்பு குறைஞ்சிடும். இப்ப அது வந்து கர்மான்றது எப்படிங்க ஐடென்டிஃபை பண்றது? உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே கர்மாவால ஏற்படுறதுதான். வெளி சூழ்நிலைங்களா? ஆமா, வெளி சூழ்நிலை அத்தனையுமே கர்மாவால ஏற்படுறது. ஒரு உதாரணம் ஐயா, இப்ப வந்து ஒரு ஸ்டைல் தைக்கிறாங்க, நான் வந்து ஏக்கில் கீசிங்க, நான் மிஸ்டேக் வருதுங்க, இது வந்து இப்படி செய்யுங்க அப்படின்னு நான் சொல்றேங்க. அவங்க உடனே வந்து அதை கவனிச்சு அதை வந்து செய்யறாங்க, கரெக்டா வந்துருதுங்க. இப்ப அதே மாதிரிதான், ஏமா நீ என்னுடைய சூழ்நிலை இதுதான்மா, நீ கவனக்குறைவா இருக்கிறமா, இப்படி பண்ணுமா அப்படின்னு நம்ம சொல்றாங்க. சரி, அதாவது சில இதுகள் இப்ப இதெல்லாம் நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கர்மாவான்னு நம்ம பாக்குறதோட முக்கியமான சம்பவம் நம்மளுடைய பாதிக்கிற மாதிரியோ இது பண்ற மாதிரி நடந்ததுன்னா அது வந்து ஒரு கர்மானிட்டு எடுத்துட்டா கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம நடந்து போறோம்னு சொன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கிறதும் கர்மாவானி நம்ம கேள்வி கேட்டுட்டு கூடாது. நமக்கு வந்து உட்கார்ற ஒரு இடத்துல போறோம், உட்கார்றதுக்கு உட்கார்ந்து ஒரு கால் வலிச்சு நிக்கிறதோட உட்கார்றதுக்கு ஒரு சீட்டு கிடைக்குது, அல்லது நம்ம உட்கார வேண்டிய இடத்துல நமக்கு உட்கார்ற சீட்டே இல்லாம போயிருது. இதெல்லாம் இப்படி இந்த மாதிரி சில முக்கியமான இதெல்லாம் நம்ம கர்மானி நம்ம சொல்லிக்கிடலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கர்மானிட்டு போட்டு கஷ்டப்படுத்த கிடக்கணும். சரிங்க, அதுதான் எனக்கு சந்தேகம். தொடர்ச்சியா ஒரு விஷயங்கள் வந்து கண்டினியூஸா அது அப்படித்தான் இருக்குது, அதுக்கான என்ன எல்லா விதமான முயற்சி எடுத்தாலும் அந்த ரிசல்ட் வெளி சூழ்நிலை அப்படித்தான் வருது. அது கர்மான்னு நம்ம ஏத்துக்கணும். ஆமா, அதுக்கான எஃபெக்ட் ஃபுல்லா கொடுத்தோம், அது வந்து சக்சஸ் ஆகலன்னா அது கர்மா. ஆமா, சரி, இல்ல சக்சஸ் ஆகுதோ ஆகலையோ இருந்தாலும் நமக்கு ஒரு பிரச்சனையே கொடுக்குதுல்ல, நமக்கு ஒரு பிரச்சனையே கொடுக்குதுன்னா கர்மா நல்லா வருதுன்னு எடுத்துக்கணும்.
ஆமா அதை தவிர்க்க முடியாது, நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். இல்ல அனுபவிக்கணுங்கள, நீங்க மாத்திரக்கு முயற்சி பண்ணலாம், அதுக்காக அனுபவிச்சுதான் ஆகணும்னு அவசியம் இல்லை. சரி கர்மாப்படி நம்ம கூட வந்திருக்கு, அதுல நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணும், அதுக்காக நீங்க அதை அப்படியே ஏற்றுக்கிடணும் அவசியம் இல்லை. இப்போ கர்மாவால நமக்கு ஒரு நோய் வந்திருக்குங்கிறதுனா மருந்து சாப்பிடணும்னுட்டு இல்ல, மருந்து சாப்பிடாம இருக்கணும்னு அவசியம் இல்ல, மருந்து சாப்பிட்டு அந்த நோயை குணப்படுத்தணுங்கிறதும் கர்மாவில ஒரு பகுதி தான். இப்ப நல்ல விஷயங்கள் பேசுறது நினைக்கிறது செயல் பண்றதுனால கர்மா வந்து நல்ல தன்மையா. ஆமா அதனுடைய சூழ்நிலைகள் கொஞ்சம் நல்ல சூழ்நிலை, மோசமான சூழ்நிலைக்கு பதிலாக நல்ல சூழ்நிலைகள் வரும். இப்ப நினைக்கிறது பேசுறது கூட வந்து வரக்கூடிய எதிர்மறையான கர்மா கூட பாசிட்டிவா பண்ணும் ஐயா. ஆமா ஆமா சரிங்க, நன்றி. சரி.